ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவும் டேஸ்டான ரிச்சான சன்னா மசாலா எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் 2-3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி 1/4 கிளாஸ்க்கு கம்மியான தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குழம்பை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணியில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் லைட் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் நைட்டே 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன். அதை மிக்சியில் 3 விசில் போட்டு இறக்கியிருக்கேன். அதை வந்து இதில் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கஸ்தூரி மெத்தி இருந்தால் நீங்கள் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம மல்லியில் தூவி சூடாக பூரி சப்பாத்திக்கு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.